உள்ள பாம்பே இருந்தாலும் இருக்கலாம். வேறு இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே வேறு இந்த பைக்குள்ள இதுக்கு என்னம்மா வேறு வாட்டர் கேனாகவே இருக்குது. இங்கே வேறு செல்லாம் இது என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லாமாவே. ஆ செப்பல் போட்டு வாங்க பொடி பொடி. வேறு வெயில் சரியான ஒரு இது. ஸ்டோர் ரூம் பழைய ஸ்டோர் ரூம் இதெல்லாம் 10 வருஷமாக இருக்குது. 10 வருஷமாக அதே மாதிரி ஸ்டோர் ரூமில் பொருளை போட்டு போட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னே தெரியல. எத்தா பெரிய ஒரு ஹால்ஸு டப்பா கிட்டத்தட்ட 3 கிலோ பாக்ஸு. இதை வெளிவீங்க சொல்ல இதை வெளிவீங்க. அதெல்லாம் அம்மாவன் செக் பண்ணிட்டு என்னென்ன இருக்குதுன்னு. இதுக்குள்ளே என்ன இருக்குது பழைய ஸ்டோர் ரூமுங்க பிரான்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணி. இன்றைக்கே வந்து அந்த பழைய பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பார்க்கலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இருக்குது என்னடா இது தெரியாமே. ஆஹா என்னடா இது என்னன்னே தெரியல செல்ல. தோசைக்கல் தோசைக்கல் தாண்டா இருக்குது. இங்கே வரல தோசைக்கள் பழைய தோசைக்கள் நான்ஸ்டிக் இல்லை. இதே வெளியில் போடுங்க. பிடிச்சிருவீங்களா? நல்லா பிடிக்கும். 2 கிலோ வெயிட்டாக இருக்குது. வெளியில் போடுங்க. உங்களுக்கு கொடை கொடுத்துருங்க. வெயில் நிற்கக்கூடாது. கொடை எடுத்து வந்து வெயில் நிற்காதீங்க. இது அப்படியே சாக்கோடைய தூக்கி வெளியே போட்டலாம். இந்த இடத்துல இதை சாக்கோடை தூக்கி வெளியே போ வைங்க. அதெல்லாம் அப்புறம் வந்து அம்மா வரட்டு பிடிச்சி போட்டுக்கலாம். யாரோ ஃபோன் வேறு வருது. கம்பெனி கட் பிஎஸ்என்எல் பண்ணுறது கட்டு கம்பி இதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் எழுதிட்டு போகுது. இங்கே ஒரு இடமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ். இது நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டவ். இந்த கடியில் என்ன இருக்குது இன்னொரு ஸ்டவ். அது அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டவ். லிவர் அருமையான லிவர். இந்த பெக்கு இது பெரிய வண்டியில் பஞ்சரானா ஒட்டுருக்கு. கல்ட்ரு லிவர் அருமையான லிவர் இருக்குது. நாங்கள் இது இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்மளோட வண்டி பஞ்சராகி லிவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது எங்கேயே இருக்குது எனக்கு தெரியல. சரி ஓகே இது எங்கேயே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டவ் இருக்குது உள்ள. அடுத்து இந்த பழைய ப்ரஷ்ஸு கயிறு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள முதல்ல வச்சுருந்த டிவிஸோட சேக்கஸ்பர். ஒரு டைம் ஆப்பினேன் அந்த சேக்கஸ் பழைய சேக்கஸ்பர். இது எதுவுமே நல்லாத்தையும் இருக்குது. ஒரு சேக்கஸ் போய் 2 சேக்கப்பர் சேர மாதிரிட்டேன். இது வந்து நல்லா இருக்க சேக்கஸ்பர் நான் வாங்கி கொண்டு போட்டேன். இது எப்படி இதுக்குள்ளேயே கிடக்குது. இந்த அட்டை பாக்ஸை திறந்தால் நிறையா இருக்குதுல்ல. இதுக்குள்ள நிறையா திங்ஸ் இருக்குது. சரி அது திறக்கிறதுக்கு டைம் இல்லை. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கா இல்லை. பாப்பா மட்டும்தான் வெளியில் நிற்கிறாப்புல. அவ அம்மா அங்கேயே வெளியில் போயிட்டு அப்படி நான் ஒருத்தந்த வீடு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஒரு பை கிடக்குது. கட்டப்பை ஒன்று கிடக்குது. அதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பயமாக இருக்குது. 15 வருஷம் ஆச்சு இந்த ரூம்குள்ளே வந்து. இன்றைக்கி தான் வந்திருக்குறோமா அதனால் ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்குமா என்னமான்ட்டு பயமாக இருக்குது. இதை தொடர்றக்கே கயிறு ஒன்று கயிறு ஒன்றும் பெருசு இல்லை. ஒன்றும் இல்லை. நம்ம ஏட்டு ஒட்டியாக இருக்கிறனால இதை ஒன்றுக்கு ஒன்றும் வர. ஆஹா ஓடுதுரோ என்னமோ ஓடுது. இதுக்குள்ள எதாவது இருக்குதுரோ. வேறு பூரா ஒயர். நம்ம வீடு ஒயரிங் பண்ணும்போது வாங்கின மிச்சமான ஒயர் பூரா இங்கே இருக்குங்க பாரு. இந்த பேக் பூரா ஒயரில் இவர் அனைத்துமே ஒயர். என்னென்ன குவாலிட்டியில் எப்படி எப்படி வேணும் எல்லா வயங்குவாங்க. இந்த பேக்கர் போடுற ஒயர் முதலாவது இருக்குது. இது மாதிரி ஒயரு இவருங்க. அடுத்து லைனுக்கு போடுற ஒயரு உள்ள வீட்டு லைனுக்கு உள்ளே போடுற ஒயரு இங்கே வருங்க. கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு வீடே இங்கே வருங்க. அடுத்து சன்ரைட்டு கேபிள் ஏகப்பட்ட இது பூரா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சன்ரைட்டு
உள்ள நம்ம நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பிரித்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இந்தடா உங்களுக்கு பாலு, சின்னருவே சின்னருக்கு பாலு. இதில் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை பிரித்து பார்க்குற டைம் இல்லை. உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா அங்கே ஒரு சாக்கு கிடக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வெறும் சாக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இந்த அட்டை பாக்ஸ் ஒன்று தான் இருக்குது. இங்கே எல்லாம் ரூம் கிட்டத்தட்ட கிளியர் ஆகிடுச்சு. அட்டை பாக்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா மம்பட்டி, மம்பட்டின்னு இருக்குது. அடுத்து இதுக்கு தான் இருக்குது ரூம், ஹோல்டிங் ரூம் தான், ஹோல்டிங் ரூம் தான் பாருங்கள். அது கரெக்டாக நம்ம அங்கே வந்து அடிக்கிற லைட், இந்த லைட்டில் அந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இந்த லைட் தான் அந்த காலத்தில் நாங்கள் பயன்படுத்திருந்தோம். அந்த லைட் இன்றைக்கும் இன்றைக்கும் பழம் மாறாமல் அப்படியே வச்சுருக்கிறோம் நாங்கள். ஆனால் அந்த பழமே மாறக்கூடாது அப்படிங்கிருக்காங்க. அடுத்து வந்து நல்ல பல்ப் போட்டிருந்தாங்க முதல்ல, இப்போல்லாம் பல்ப் இல்லை. சீலிங்கில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, லேசாக இருக்கிறது எல்லாமே சீலிங்கில் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டோர் ரூம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவாக எடுத்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சின்னதுவே தேங்க்ஸ் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ம், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.